வணக்கம் நண்பா, எப்படி இருக்கு ஓலா இ ஸ்கூட்டர்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளான் பண்ண மாதிரியே ஆகஸ்ட் 15th அன்னைக்கு அவங்களோட இ ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிட்டாங்க ஓலா எலக்ட்ரிக்ஸ். இந்த ஸ்கூட்டர் மார்க்கெட்ல வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க ஓலா. ஆமாங்க, இதோட ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ் பண்ணதுமே அவங்க எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய பூமை கொடுத்துருந்துச்சு. இந்த பைக்கோட டெக்னாலஜி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுமே நம்ம எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஓலா இ ஸ்கூட்டரை S1 and S1 Pro அப்படி சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த S1 and S1 Pro இது ரெண்டுத்துலேயுமே ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த S1 வேரியண்ட்டோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்கும்போது 121 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு 19 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இது 3.6 செகண்ட்ஸில் 0 to 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. S1 Pro-வோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்கும்போது 181 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் ஸ்பீடு 115 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லியிருக்காங்க. இது 0 to 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு வெறும் 3 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S1 and S1 Pro ரெண்டுலேயுமே 8.5 kW பீக் பவர் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதிகமான ரேஞ்சை கொடுக்கறதுக்காக 3.92 லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 750 W போர்ட்டபுள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டபுள் சார்ஜர் மூலயமா 6 hours நீங்கள் 100% சார்ஜை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஹோலா ஐபாட் சார்ஜர் மூலயமா 18 minutes நீங்கள் 50% சார்ஜை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 விதமான ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க, நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஹைப்பர். வழக்கம் போல் இந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி இதோட ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த இ ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மோனோசாக்ஸ் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. 2 ஹெல்மெட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பூட் ஸ்டோரேஜ் தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. தேவையான நேரத்தில் பைக்கை ரிவர்ஸில் எடுக்கிறதுக்காக ரிவர்ஸ் மோடும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸை பார்த்தாச்சு. என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இதோட டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ். இதில் 7-inch இன்ஸ்ட்ருமெண்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 3GB ரேமோட ஆக்வா கோர் ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது 4G ப்ளூடூத் வைஃபை கனெக்டிவிட்டியோடு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நம்ம சூஸ் பண்ணுற மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிவோல்ட் RV 400 கொடுத்த மாதிரியே மோடுக்கு ஏற்ற மாதிரி ரைடிங் சவுண்டை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வாய்ஸ் கண்ட்ரோல் அண்டு கீழே ஸ்டார்ட்
அதாவது ஓலா எலக்ட்ரிக் ஆப் மூலமா நீங்கள் கீயே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜி ஓலாவில் ஏராளம் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டிஸ்பிளேயில் கொண்டு வரது சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லணும். சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதோட விலை எவ்வளோ, இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, S1 அண்ட் S1 ப்ரோ ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த ரெண்டு வேரியண்ட்டுமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற சப்சிடிக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். September 8th இதோட பர்ச்சேசிங் டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட October 2021 இதோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த ஓலா இ ஸ்கூட்டருக்கு வெயிட் பண்ணுறவங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.